பத்துல ஐந்து பேருக்கு அனிமியா இருக்குன்னு அர்த்தம். பெண்கள் முகத்தை பார்த்தே அனிமியாவ சொல்லுவோம் நாங்க. கண்ணுங்களை இழுத்து பார்க்கும்போது அனிமியா தெரியும், நாக்க பார்க்கும்போது அனிமியா தெரியும். மினிமம் அனிமியால இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. ஆண்களை விட பெண்களுக்கு இது அதிகமா இருக்கு. பொதுவா ஆண்களுக்கு அனிமியாங்கிறது ரொம்ப ரேர். பெண்கள் கர்ப்பத்தில இருந்து தப்பிச்சு வர்றதே கஷ்டம் அனிமிக்கா இருந்தாங்க. குறிப்பா பெண்கள் மட்டும் அனிமியால பாதிக்கப்படுறதுக்கு என்ன காரணம் டாக்டர்? மென்சஸ் ஸ்டேஜ் அவங்களுக்கு ஆரம்பிக்கிற அந்த ஏஜ்ல அவங்களுக்கு அதிகப்படியான ரத்தப்போக்கு இருந்து சரியா அந்த ஸ்ட்ரீம்லைன் சைக்கிள் வந்து நார்மலாகிற ஒரு ஸ்டேஜ், அது ஒரு காரணம்னா உணவு குறைபாடு. பெண்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்கிறதால மகப்பேறு காலகட்டத்தில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கும். ஹீமோக்ளோபின் குறையும் போது வயசுக்கோ அவருடைய எடைக்கோ ஏற்ற மாதிரி வேலை செய்ய முடியாமல் போயிடும். ஈவன் நடக்கக்கூட முடியாமல் போகிற அளவுக்கு சிவியர் அனிமியாக மூச்சு வாங்க வைக்கும். இயற்கையான நட்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வள உணவுலையும் நம்ம கட் ஃப்ரூட்ஸ், கட் வெஜிடபிள்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ்னு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிற காலம் வர்ற வரைக்கும் இந்த அனிமியாங்கிறது ஒன்று நம்ம கூட இருக்க தான் போகுது. வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2019-2021 புள்ளி விவரம்படி 53.4% பெண்கள் வந்து இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 15 வயசுலேருந்து 21-22 வயசு அந்த இளம் பெண்கள் அதில் வந்து அதிகப்படியாக இருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன டாக்டர்? இது அகில இந்திய அளவில் வந்து 59% சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 53.4% இப்போ லேட்டஸ்ட்டு. இதில் என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா 10 இல் 5 பேருக்கு அனிமியா இருக்குன்னு அர்த்தம் பெண்கள். அப்போ நம்ம வீட்டில் ஒரு 4 பெண்கள் இருந்தாங்களா, அல்ல 2 பெண்களுக்கு அனிமியா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு வருடமும் நம்ம பெண்களுக்கு, அது குழந்தையாக இருந்தாலும் வயதானவங்களாக இருந்தாலும், நம்ம வந்து கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லை சில லேபில் ஹீமோக்ளோபின் ரெட் பிளட் செல்ஸ்னே சொல்லுவாங்க, அதை மட்டுமாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லதுங்கிறது தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயமா இருக்கணும். இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு பெண் குழந்தையை மூச்சு வாங்குதுன்னு கூப்பிட்டு போகிறோம், ஒரு விளையாட மாட்டேங்கிறா, அமைதியாக உட்காந்துக்கிறாள், நடக்கும்போது இப்போ வயசானவங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னு போய் கண்டுபிடிச்சி 4 பார்க்குறோம் ஹீமோக்ளோபின்ல. அனிமிக் வந்து நான் இதுவரைக்கும் பார்த்தது 3 பார்த்துருக்குறேன். இது வந்து கில்லர் அனிமியா. இந்த மினிமம் அனிமியால் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. அது வயசான பெண்கள், வீட்டில் இருக்கிறவங்க, எங்கேயுமே டாக்டரை பார்க்காதவங்களும் சரி, இல்லை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற வயசில் இருக்கிறவங்களும் சரி, இப்போ எங்களை பொறுத்தளவில் ஃபேமிலி ஃபிஷியன்ட்டை அடிக்கடி கண்ணில் படுறவங்க அனிமிக்காக இருக்க மாட்டாங்க. ஏன்னா முகத்தை பார்த்தே அனிமியாக சொல்லுவோம் நாங்கள். கண்ணுங்களை இழுத்து பார்க்கும்போது அனிமியாக தெரியும், நாக்கை பார்க்கும்போது அனிமியாக தெரியும், விரல் கைகளை பார்க்கும்போது தெரியும். நம்ம கையெலாம் ரோஸ் மாதிரி ரெட்டாக இருக்குன்னா அந்த அனிமியாக இருக்கிறவங்க கை பிரேத கை மாதிரி வெள்ளையாக வெளிரி போய் இருக்கும், முகம் அபரிமிதமாக வெளிரி போய் இருக்கும். இதெல்லாம் பார்த்தே நம்ம சொல்ல முடியும். பேசும்போது நாக்கு வெளியில் தெரிகிறப்பவே என்ன அனிமிக்காக இருக்கிறீங்க அப்படின்னு நமக்கு சொல், அந்தெல்லாம் 3 அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கே டாக்டரோட கண்ணில் பட்டுட்டு இருந்தாலே போதும். ஆனால் எந்த பரிசோதனையும் செய்யாமல் இருப்பவர்கள், மருத்துவரிடம் செல்லும் காரண காரியங்களே இல்லாமல் இருக்கிறவங்க, கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒருக்க தன் வீட்டில் தன்னை சார்ந்த பெண்களுக்கு, அது அம்மாவா பாட்டியா அல்லது மகளா என்னன்னு இல்லை, அவங்களுக்கெல்லாம் ரத்த சோகை இருக்கான்னு பரிசோதனை பண்ணுறது தான் இது முதல்ல விஷயமா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன், அது வந்து டெஸ்டிங் தான், இது பண்ணுறது நல்லது. இது ஏன் இப்படி இருக்கிறனால என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சைல்டு பேரிங் ஏஜில் பெண்கள் கர்ப்பத்திலிருந்து தப்பிச்சு வர்றதே கஷ்டம் அனிமிக்காக இருந்தாங்கன்னா பிரசவம் அவங்களுக்கு ஒரு பெரிய மறுபிரதியாக தான் மாறும். ரெண்டாவது வந்து குழந்தைங்க, எடை குறைஞ்ச குழந்தைங்க பிறக்கிறதுக்கு அல்லது முன்கூட்டியே குழந்தை பிறந்துடுறதுக்கு ப்ரீமெச்சூர் டெலிவரி, இதுக்கெல்லாம் வந்து அந்த அனிமியாவும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது எளிதில் குணப்படுத்தக்கூடியது, எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு நோய். இப்போ நம்முடைய பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்கிற கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிற எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் பெண்கள் போன உடனே 50வது நாளே இந்த அனிமியெல்லாம் செக் பண்ணிடுவாங்க. அப்போ செக் பண்ணியே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு, இப்போல்லாம் குழந்தைங்க இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியை நோக்கி டாக்டர்கிட்ட உடனே போகணும்னு அந்த விழிப்புணர்வோடு இருக்கிற மக்களுக்கு அனிமியாக இருக்கிறத பெண் மருத்துவர்கள் கண்டுபிடித்து அரசு செட்டப்பில் அழகாக மருந்துகள் கொடுத்துருவாங்க. ப்ரைவேட் செட்டப்லையும் கேட்கவே வேண்டாம். ஆனால் அதிலெலாம் இவ்வளவு குறைவாக 8, 7, 6 இருக்கிறதும், நான் இங்கே பக்கத்தில் ஒரு கம்பெனிக்கு போகிறேன், அங்கே ஒரு 20-30 3 சேர்ந்த உடனே நாங்கள் அவங்களுக்கு பரிசோதனைகள் செய்கிறதுல முக்கியமாக பெண்களுக்கு இதைத்தான் பரிசோதனை பண்ணுறோம். சுகர் செக் பண்ணி பார்ப்போம், யூரின் பார்ப்போம்,
அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மூணு பேரை அன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பி முதல்ல மாத்திரையை சாப்பிட்டு அப்புறம் வந்து சேருங்களுக்கு மூணுலேருந்து ஏழுக்குள்ளே இருக்கிறவங்கள வேலைக்கு வச்சுக்க மாட்டோம், போயிட்டு சாப்பிடுவான்னு சொல்கிறது. இது வந்து நான் ஒவ்வொரு 40 பெண்கள்லையும் 3-4 பேருக்கு ரொம்ப சிவியர்லி அனிமியான்னு சொல்லுவோம். 8 இருந்தாலே ரத்தம் ஏற்றணுங்கிற அளவுக்கு, அடுத்தவங்க ரத்தத்தை நம்ம ஏற்றுற அளவுக்கு நம்ம ரத்தத்தை குறைச்சிக்கலாமா, அது ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு தள்ளலாமா நம்மளை அப்படிங்கிறதான் விஷயம். இது நான் காமனஸ்ட்டாக சென்னையில் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ இது எல்லா ஊர்களையும் இது பரவலாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அயன் இப்படி குறையிற அளவுக்கு விடுறதுனால நமக்கு வந்து பெண்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புனா படிக்கிற பெண்கள் படிக்க முடியாமல் போகும், வேலை செய்கிறவங்க வேலை செய்ய முடியாமல் போவாங்க, வீட்டு வேலைக்கு போகிறவங்க ஒரு மாடி இறனா மூச்சு திணறி இனிமேல் வேலையை விட்டுருவோமேனு நினைக்கிற அளவுக்குலாம் இந்த அனிமையானாலும் அவங்க கஷ்டப்பட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பெண்கள் மட்டும் அனிமையால் பாதிக்கப்படுறதுக்கு என்ன காரணம் டாக்டர்? ஆமாம், நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. ஆண்களை விட பெண்களுக்கு இது அதிகமாக இருக்குது. பொதுவாக ஆண்களுக்கு அனிமியாங்கிறது ரொம்ப ரேர், அவங்களுக்கும் இருக்குது, ஒரு 5-8% இருக்க தான் செய்யுது, பட் அது ரொம்ப ரேர். இது இந்த வயசில் இப்போ மென்சஸ் ஸ்டேஜ் அவங்களுக்கு ஆரம்பிக்கிற அந்த ஏஜில் அவங்களுக்கு அதிகப்படியான போக்கு ரத்தப்போக்கு இருந்து சரியாக அந்த ஸ்ட்ரீம்லைன் சைக்கிள் வந்து நார்மலாகிற ஒரு ஸ்டேஜ் இந்த சைல்டு பேரிங் ஏஜில். அது ஒரு காரணம்னா உணவு குறைபாடு. இப்போ வெறும் சோறை மட்டும் சாப்பிட்டு நம்ம எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்காது. காய்கறி பழங்கள் அதுலேயும் கீரையில் தான் ரொம்ப அதிகமான அயன் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் இந்த முழுசாகவே இட்லி பொடி ஊறுகாய் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தூர எடுத்து போட்டுட்டு அதை வச்சு சாப்பிடுவேங்கிறத எடுத்துகிட்டு அதில் உள்ள உரப்பு தானே முக்கியம். புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னி வச்சு அதையும் அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தமிழ் சமுதாயம் மாறினாலே இந்த அயன்கிற ஒரு டெஃபிஷியன்சி நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும், மலச்சிக்கலும் இல்லாமல் போகும். ஏன்னா கீரை அடுத்தால் இருக்கிற ஒரு உணவு, கீரை சார்ந்த இந்த துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்ற இந்த இலையை பயன்படுத்துகிற உணவுகளே நமக்கு வந்து நிச்சயமாக இது இந்த அனிமையாலேருந்து வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். இதுகளை அதிகமாக பயன்படுத்தாதது தான் முக்கியமான காரணம். கிராமங்களில் முந்தியெல்லாம் வந்து எல்லா கீரைகளும் ரொம்ப அதிகமாக விளைஞ்சிக்கிட்டு இருந்தது, அதை வந்து ரொம்ப பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கிராமங்கள்லையுமே விவசாயம் அவ்வளவு தூரத்துக்கு நடக்குதா அப்படிங்கலாம் பெரிய கேள்விக்குறி. காசு வர்ற விவசாயம் தான், நெல்லோ பருத்தியோ அந்த மாதிரி தான் போகிறாங்களே தவிர தன்னுடைய கிராமத்துக்கு தேவையான சில காய்கறிகளை போடுவோம் அப்படின்னு எந்த விவசாயியும் பண்ணுறது கிடையாது. எல்லாமே கடைகளில் வாங்கன்னு நினைக்கும்போது கீரை பிள்ளைங்க சாப்பிடாது, பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழக்க மாட்டாங்க, அம்மாக்கள் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பாரம்பரிய உணவை நம்ம வந்து இனிமேல் என்கரேஜ் பண்ணுறதும் இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும். இது தவிர வந்து அயன் எதில் இருக்குது அப்படின்னா ரொம்ப பச்சையாக டார்க் க்ரீன் கலரில் இருக்க அவரைக்காய், வெள்ளரிக்காயிலலாம் அயன் அவ்வளவு இருக்குது. அதை மாதிரி டார்க் க்ரீன் கலர் இருக்கிற பீன்ஸு, வெண்டைக்காய், இதெல்லாம் தோல் பச்சையாக இருக்கிற இரும்பு பச்சைன்னு சொல்லுவோம், அதிலலாம் அயன் இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம், பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை. இப்போ ஸ்பைஸ் அண்ட் நட் ஷாப்பில் போனால் எல்லாத்தையுமே எல்லா ஃப்ரூட்ஸுமே ட்ரை ஃப்ரூட்ஸாக மாற்றி வச்சுருக்காங்க, அதில் கொஞ்சம் அயன் ரிச்சாக தான் இருக்கும். அதில் பேரிச்சம்பழமும் காஞ்ச திராட்சையும் தமிழ்நாடு போகிற எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. இப்போ அந்த சிறப்பாக கூட வந்துருச்சு டேட்ஸ்லாம், அதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கோ குழந்தைங்களுக்கு உணவில் தொட்டுக்கிறதுக்கு சர்க்கரைக்கு பதிலாகவோ தேனுக்கு பதிலாகவோ அதை பயன்படுத்துகிற அளவுக்கு அந்த சிறப்புலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டேட் சிறப்பு எல்லாத்தையுமே. அது மாதிரி அடுத்தால வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஈரல், கிட்னி, ஹார்ட்டு இந்த மாதிரி உறுப்புகளில் அயன் அதிகமாக இருக்கும். அதை பெண் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அது தனியாக போட்டு வறுத்து கிருத்து அந்த மாதிரி ஒரு கார உணவாக அதை மாற்றாமல் குழம்புல போட்ட உணவையே அந்த பெண் குழந்தைங்களுக்குன்னு எடுத்து கொடுக்கறது அம்மாக்களுடைய பெரிய வேலையாக இருக்கலாம். இல்லாதவங்களும் அதை நிறைய சாப்பிடலாம். இது போக மொச்சக்கொட்டை, பீன்ஸ், அதுகளில் கூட அயன் அதிகமாக இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி உணவை நம்ம வந்து வீடுகளில் என்கரேஜ் பண்ணுறதன் மூலமாக பெண்கள் வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியானால கஷ்டப்படாமல் இருக்கிறத பார்த்துக்கலாம். அனிமியால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து மகப்பேறு காலகட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பெண்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்கிறதால மகப்பேறு காலகட்டத்தில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் அவங்களுக்கு இருக்குமா? இல்லை, அனிமியாங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம உடம்பில் உள்ள ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்போர்ட்டர், நம்ம லாரி மாதிரி டிராஃபிக்கில் இந்தியாவில் ஒரு வாரம் லாரி ஸ்ட்ரைக்னால் என்னெல்லாம் நடக்குங்கிறது மாதிரி இங்கேயும் அந்த அனிமியா குறைஞ்ச உடனே நமக்கு ஆக்சிஜன் வந்து ஆக்சி ஹீமோக்ளோபினாக மாறும், கார்போஹைட்ரேட்டை எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஹீமோக்ளோபின் குறையும் போது ஒருத்தர் வந்து தன்னுடைய வேலை திறனை அவருக்கு அவருடைய வயசுக்கோ அவருடைய எடைக்கோ ஏற்ற மாதிரி வேலை செய்ய முடியாமல் போயிடும், ஈவன் நடக்கக்கூட முடியாமல் போகிற அளவுக்கு சிவியர் அனிமியா மூச்சு வாங்க வைக்கும். ஸோ இது வந்து அனிமியாங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறதுக்கான வழிமுறைகள். ஆனால் இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது தான், நம்ம அயன் ரிச் ஃபுட்டு உணவுகள் எடுத்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். பெண்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் மட்டும்தான் பிரச்சனை வருமா, இல்லை வேறு என்னென்ன நோய்கள் இதால் வரும்?
இதில் வந்து பெண்களுக்கு வந்து இந்த டைம் தாண்டி மெனோபாஸ் டைம்லேயும் அனிமியா அதிகமாக வரும், அவங்க இப்போ ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இதை நியூட்ரிஷனல் அனிமியான்னு சொல்லுவோம். ஆண்களுக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரத்தம் இழக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா. இப்போ ஒருத்தர் வந்து அடிக்கடி மூல நோயினால் பாதிக்கப்படுறார், காய் பழங்கள் தான் அதுக்கு. காய் பழங்களை ஒழுங்காக சாப்பிடல, தண்ணி ஒழுங்காக குடிக்கல, ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறாங்க, உணவில் ஒரு நாள் பூரா ஒரு காய் பழமே இல்லாத சோறு இட்லி தோசை இல்லை சப்பாத்தி இல்லைனா இது பேர் என்ன சொல்கிறது பிரியாணி அதை மட்டும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா மலச்சிக்கல் வர்றதுனால, மலம் குழாய் கிளியறதுனால, ஃபிஷரின் எனமோ மலக்குழாய் கிளியறதுனால ரத்தப்போக்கு சிலருக்கு அது ரொம்ப அதிகமாக போய் அதனால் அவங்க இது இதுலேயும் வந்து சேர முடியும். அது அனிமியாவில் வந்து விழுந்துருவாங்க, ரொம்ப நாளாக போயிட்டே இருக்கும் கண்டுக்காமல் இருந்தால் அனிமி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்தவரை மெனோபாஸ் டைமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூட்ரிஷனல் அனிமை நம்ம ஏற்கனவே சொன்னோம். உணவில் தேவையான அளவுக்கு கீரை இந்த மாதிரி இயற்கையான நட்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வள உணவுலையும் நம்ம கட் ஃப்ரூட்ஸ் கட் வெஜிடபிள்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்னு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிற காலம் வர்ற வரைக்கும் இந்த அனிமியாங்கிறது ஒன்று நம்ம கூட இருக்கத்தான் போகுது. இப்போ அனிமியாக இருக்கிறவங்களுக்கு இணை நோய் வேறு ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா டாக்டர்? இல்லை அதனால் அது வந்து அவங்க இருதய நோயாளி மாதிரி நம்மக்கிட்ட வந்து உட்காருவாங்க மூச்சு வாங்கிக்கிட்டு, தேடி பார்த்தா சாதாரண அனிமியாவாக இருக்கும். இதனால் இருதயமும் பாதிக்கப்படும். அனிமியா வந்து இப்போ ஒரு ரத்தம் திடத்திரவமாக இருக்கும்போது பம்ப் பண்ணுறது எப்படி, அது திரவம் தண்ணீர் திரவமாக ஹீமோக்ளோபின் இல்லைன்னா அதனால ஹார்ட் வேகமாக துடிச்சிட்டு இருக்கும். ஸோ அதனால் பார்க்கறதுக்கு பால்பிட்டேஷனோட தான் அவங்க வந்து உட்காரு, நெஞ்சு படப்படப்பு வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ரத்த சோகை பற்றி நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க, நேரத்துக்கு மிக்க நன்றி டாக்டர். வாய்ப்புக்கு நன்றி.